வணக்கம் நண்பர்களே என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா மோனிஷ் திருப்பூர் மாவட்டம் அவனாசிபாளையத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நேந்திர வாழை பயிர் பண்ணியிருக்கு பயிர் பண்ணி இப்போ வந்து அறுவடைக்கு வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடைப்பு ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்ணலாம்னா காயை வந்து நேரடியாக விற்பனை பண்ணாமல் அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கூட்டும் வேலையில் வந்து ஈடுபட்டுருக்கோம் இப்போது மதிப்பு கூட்டுறதுனா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றா சிப்ஸ் போடலாம் நேந்திரங்காயில் இல்லை பள்ளத்தில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி அதெல்லாம் போடுவாங்க இப்போது சிப்ஸை தாண்டி இன்னொன்று என்னென்னா நேந்திரங்காயில் வந்து பொடி செய்வாங்க இந்த பொடியை ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து இது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு சாதாரணமாக வந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்க வந்து தாய்ப்பால் குடிப்பாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து திட உணவுக்கு வந்து மாறுவாங்க அதாவது தாய்ப்பால் மட்டுமே வந்து போதுமானதாக இருக்காது கூட வந்து கூடுதல் உணவு வந்து கொடுக்க வேண்டியது வரும் அப்போது நம்ம வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராயை வந்து கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்குற வழக்கம் இருக்குது இது மட்டும் இல்லை நேந்திரங்காய் பொடியும் வந்து கூழ் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் வந்து பெரும்பான்மையாக வந்து தான் வந்து இந்த நேந்திரங்காய் பொடியில் வந்து கூழ் செஞ்சு கொடுக்குற வழக்கம் இருக்குது இப்போது நம்ம சைடே பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அதாவது நேந்திரங்காய் பொடி வந்து சாதாரணமாக ஒரு குழந்தை வந்து பிற பிறந்துச்சுனா ஒரு மூணு கிலோ எடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது கிலோ வரைக்கும் இடை வந்து ஏறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த ஒம்பது கிலோ இடம் வரலைன்னா இந்த வந்து பொடியை வந்து தொடர்ந்து வந்து குழந்தைகளுக்கு வந்து கூழாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த எடை வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எடை கூடலா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை சாதாரணமாகவே வந்து ஆறு மாதம் அதாவது ஏழு மாதத்துலேருந்தே வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த பொடியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னா குழந்தைகளுக்கு தேவையான பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பொடியில் நிறைந்திருக்கு அப்புறம் வந்து இதில் வந்து மலம் இலக்கியாகவும் அப்புறம் செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது அதுக்கப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இதெல்லாம் வந்து நானே சொல்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு மரபு வலி மருத்துவர்கிட்ட வந்து அணுகி இந்த பொடியில் வந்து என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து ஒரு இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மரச்சக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பக்கம் பரவலாக வந்து வந்துட்டுருக்கு எல்லோரும் வந்து மரச்சக்க எண்ணெய் வந்து விரும்பி இருக்காங்க இப்போ மரச்சக்க எண்ணெய் வாங்குறாங்கன்னா எண்ணெய் சுத்தமான எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சிருவாங்க ஆனால் வந்து அந்த மரச்சிக்கு எண்ணெயில் வந்து எண்ணெய் ஆட்டுறவங்க எண்ணெய் வித்துக்களில் எங்கிருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா வந்து அதுவும் வந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்டதாக இருந்தால் தான் வந்து அது வந்து உண்மையான சுத்தமான எண்ணெயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வித்துக்கள் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோட சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த நேந்திரங்காய் பொடி வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டு வீட்லேயே வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பொடி தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வாழைப்பழம் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குது மொத்தமாக வந்து பிஞ்சாவும் தேர்ந்தெடுக்கக்கூடாது பழமாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடாது அது அதே வந்து காய் வந்து லேசாக பழுத்துருந்தாலும் வந்து அது பழம் செய்கிறதுக்கு வந்து வராமல் போகுது இப்போது இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்ல திரட்சியான காய் ஆனால் வந்து இன்னும் பழுக்கலை இது பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழம் வந்து லேசாக வந்து மஞ்சள் அடிக்க ஆரம்பிக்குது இந்த லேசா மஞ்சள் அடிக்கிற ஆரம்பிக்கிற பழம் கூட வந்து நம்ம பொடி செய்யருக்கு வந்து ஒத்து வராது அப்போது இந்த பழமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா வேறு ஏதாச்சும் விற்பனை தான் ப பழம் வந்து விற்பனையாக வந்து பண்ணிடணும் பொடி செய்யறதுக்கு வந்து இந்த காய் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அந்த காயை சீவி தனியை வந்து தொளிச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி நிழல்லையே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளைக்கு வந்து காய வச்சுருவோம் ரெண்டு நாளைக்கு நிழலில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வெயில் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நமக்கே தெரியாமல் ஒரு சில பழங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து காய் மாதிரி தெரியும் அரிஞ்சு போட்டுருவோம் அரிஞ்சு போட்டதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஒரு சில பழங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன மாதிரி ஆகும் அப்போ அந்த பழங்களை அந்த கா காஞ்சு போன காய்கள்லாம் வந்து எடுத்து வெளியே போட வேண்டியது வரும் இப்போ வந்து ஒரு ஒரு பேட்ச் வந்து காய வச்சு எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கு வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அதை இன்னொரு டைம் வந்து வெயிலில் போட்டு எடுத்து ப்ராசஸ் பண்ணி பொடி அரைச்சி கொடுப்போம் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன ஃபைன் பவுடராக வர்றதுக்கு அது ஒரு சின்ன ச சலாட மாதிரி இருக்குது அதில் போட்டு சளிச்சு எடுத்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம் அரைச்சி சலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் இருக்க விதைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சலாடிலே நிற்கும் இப்போ வந்து இது எப்படி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப எளிமையான முறைங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நேந்தனங்காயின் பொடி போட்டு நல்லா வந்து கட்டிலாம் வந்து உடச்சுட்டு நல்லா தண்ணியில் க கரையிற மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரொம்ப அளவான சூட்டில் வந்து க அப்படியே கண்ணி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து அந்த கூழ் பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் வேணும்னா வந்து சர்க்கரையோ இல்லை கரும்பு சர்க்கரையோ இல்லை வந்து ப கல்கண்டோ எதோ பன்கல்கண்டோ ஏதோ ஒன்று போட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணுமா இல்லை வந்து க தண்ணியாட்டை வேணுமா அதை பொறுத்து தண்ணியோ பொடியோ வந்து அதிகமாக கம்மியோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கா இந்த பொடி வந்து யாராச்சும் தேவைப்பட்டுச்சுனா ஆரம்பத்தில் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவாக கூட வாங்கி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து தொடர்ந்து வாங்கிக்கலாம் இப்போது குழந்தைகளுக்கான ரெசிபி வந்து சொல்லியாச்சு அடுத்து வந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு பங்கு கோது மாவு போட்டோம்னா ஒரு ஒரு பங்கு இந்த மாவு போட்டு சப்பாத்தி கூட கலந்து சப்பாத்தி பண்ணலாம் அதுவும் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சுவையாக இருந்துச்சு அது பண்ணலாம் இப்போ சாதாரணமாக வந்து பொட்டுக்கடலை மாவுலையும் இல்லை கோது மாவுலையும் வந்து நெய் உருண்டை பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா வந்து நிறையா சாப்பிட்டோம்னா வயிறு கட்டிக்கக்கூடிய வயிறு கட்டிக்கும் அதே வந்து இது இந்த நேந்திரங்காய் பொடியை வந்து அது கூட கொஞ்சம் கலந்து பண்ணிக்கலாம் இல்லை வந்து நேந்திரங்காய் பொடியிலேயே வந்து நெய்யுருண்டை மாதிரி செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து நேந்திரங்காய் பொடியை மட்டுமே வச்சு நெய்யுருண்டை வச்சு நெய் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பண்ணலாம் நெய்யுருண்டை பண்ணலாம் அதுக்கப்புறம் தோசையோ இல்லை இட்லியோ ஊற்றுறப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி நாம் பயன்படுத்திக்கலாம் இந்த பொடி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா குறைந்த அளவு ஒரு நூறு கிராம் அளவோ வந்து வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் யாராச்சும் இந்த பொடி வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜோ இல்லை காலோ பண்ணுங்கள் வைக்கிறோம் அப்போது இந்த பதிவு வந்து உங்கள் உபயோகமாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் வந்து இப்போது குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க கட்டாயம் உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க